கண்ணன், நீங்க பாஜகவின் துணை கொண்டுட்டு நீங்க இபிஎஸ்க்கு நெருக்கடி கொடுக்கிறீர்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. காரணம், நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க. இப்ப டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, இவங்க தானே இந்த 4 ஆண்டுகள் ஆட்சியை காப்பாத்தினாங்க, அவங்களுக்கும் துரோகம் செஞ்சிட்டாங்கன்னு அவரு ஒரு பக்கம் நின்று பேசுறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க, 10 ஆண்டுகள் அற்புதமான ஆட்சியை கொடுத்துட்டு இருந்தாரு, திடீர்னு இவர் கூட்டணியை விட்டு வெளியேறிட்டாரு அப்படின்னு சொல்லுவதும், நாங்க ரெட்டல சின்னத்துல போட்டி போடுவோம் அப்படின்லாம் சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இன்னமும் தேர்தல் ஆணையத்தால் முற்றிலுமாக புறக்கணிக்கப்படாத ஒருங்கிணைப்பாளராக இருந்து அவர் ரெட்டலையிலே தான் போட்டியிடுவேன் என்று சொல்லுகிறார். ரெட்டலையிலே தான் போட்டி, அதை தவிர வேற மாற்று கருத்தை இல்லை. அப்படி ரெட்டலையில போட்டி போட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் பழனிசாமியும் ரெட்டலையில போட்டி போட முடியாது. ஏன்னா பழனிசாமி நிரந்தரமா ஸ்டாண்டர்டா பொதுச் செயலாளர் ஆயிட்டு தவிர்க்க முடியாத சக்தியால அவர் மாறல. அவரு இன்னமும் நீதிமன்றத்தால் தொக்கி நிக்கிறார். இல்ல இல்ல சார், சிவில் வழக்கு இருக்கு, தேர்தல் ஆணையம் பலமுறை உங்களுக்கு பதில் சொல்லிடுச்சு, நீங்க தேர்தல் ஆணையத்தை நம்பலாம். ஏன்னா பொதுக்குழு திருத்த தீர்மானங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டோன்னு சொல்லிட்டாங்க, நம்ம அதுக்குள்ள எல்லாம் இப்ப போக வேண்டாம். நீங்க பேசக்கூடிய விஷயம்ன்றது திரும்ப 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 பாஜக நல்ல ஆட்சி கொடுத்துட்டு இருந்தாங்க, இவர் வெளியேறிட்டார் அப்படின்னு அமித்ஷாவுக்கு எதிராக இபிஎஸ் நிறுத்துற ஒரு தந்திரத்தை செஞ்சுட்டே இருக்கிறீங்களான்னு கேக்குறேன். பழனிசாமி யாருக்கெல்லாம் எதிராக இல்லை. தூத்துக்குடி சம்பவத்தில் துப்பாக்கி சூடு நடத்திய போது எனக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது, டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லுவார். ஆனா சிஎம் ஆபீஸ்ல தான் இருந்துதான் உத்தரவு போயிருக்கும். அப்ப இவருக்கு பதில இன்னொரு சிஎம் இருந்தாரா? அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் கருத்துக்களை நாங்கள் இதுவரை பார்க்கவே இல்லை என்றார். அப்ப கண்ணையும் காதையும் பொத்திட்டாரா? அப்ப இது வந்து திட்டமிட்டு எதிர்க்கவும் முடியாமல் ஆதரிக்கவும் முடியாமல் பழனிசாமி வந்து நட்டாற்றில் விடப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இல்ல நட்டாற்று சொல்றீங்க, அதிமுக தொண்டர்கள் ஓபிஎஸ் ஏத்துக்க மாட்டாங்க, பாஜகவோடு கூட்டணி வைக்கிற ஓபிஎஸ்ஐ நிராகரிப்பார்கள் சொல்றாரு ஜெயக்குமார். அதிமுக தொண்டர்களோட மனநிலை என்ன? ஜெயக்குமாரை ஏத்துக்கிட்டாங்களா தொண்டர்கள்? ராயபுரம் மக்களை ஏத்துக்கிட்டாங்களா? ஜெயக்குமார் பையனை ஏத்துக்கிட்டாங்களா? இபிஎஸ் ஏத்துக்கிட்டாங்களா? இபிஎஸ் ஆட்களை ஏத்துக்கிட்டாங்களா? இவர்களை பழனிசாமியினுடைய ப்ரொஜெக்ஷனை அவருடைய முன்னிலைப்படுத்துவதை யாருமே ஏத்துக்கல, தொண்டர்கள் ஏத்துக்கல, பொதுமக்கள் ஏத்துக்கலங்கிறதுனாலதானே தொடர் தோல்வி, தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறோம். உள்ளாட்சிகள் தோல்வி, நகராட்சிகள் தோல்வி, மாநகராட்சிகள் தோல்வி, சட்டமன்றத்தில் தோல்வி, பாராளுமன்றத்தில் தோல்வி, இடைத்தேர்தல் தோல்வி என்று எதனால் ஏற்படுகிறது? பாஜகவோடு கூட்டணி வைத்தால் வெற்றி கிடைக்கும்ன்றீங்க, அதிமுக பாஜகவோடு கூட்டணி வச்சா வெற்றி கிடைச்சிருன்றீங்க. அதிமுகவும் பாஜகவும் தான் கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்திக்க போகிறது. அந்த அதிமுகவில் பழனிசாமி இருப்பாரா அப்படிங்கிற கேள்விதான் கேட்கப்படுகிறது. என்ன காத்திருப்பு? யார் இதை செய்யற? திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிடம் இருந்து ஒதுக்கி வச்சுட்டு மற்றவர்களை எல்லாம் இணைக்கிறதை யார் செய்ய போற? எதுக்காக பொறுத்திருந்து பார்க்கணும்? விதியை திருத்தி சட்டத்தை மாற்றி தொண்டர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையெல்லாம் புறக்கணித்து அதிமுகவை அபகரித்து ஒருவரால் அதிமுக பொதுச் செயலாளர் என்று சொல்ல முடியும் என்றால், அந்த ஒருவர் அந்த இடத்திற்கு எப்படியெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டு வந்தார் என்றால், அதே ஆயுதத்தை தான், அதே சித்தாந்தத்தை தான் நாமளும் கையில் எடுப்போம். பழனிசாமியை புறக்கணித்துட்டு அதிமுக சட்ட போராட்டம் இந்த 2 மாசத்துல நீங்க வழக்குகளை எல்லாம் முடிச்சு சிவில் வழக்கு எல்லாம் முடிக்க போறீங்களா? அது அது அந்த அந்த கதையெல்லாம் முடிஞ்சு. சட்ட போராட்டம் எப்படி நடந்துச்சு, வேற கணக்குங்கிறத அதுக்கு வந்து சிதம்பர ரகசியம், இப்போதைக்கு சொல்லுவதற்கு இல்லை. ஆனால் அதிமுக சொல்றீங்க டெல்லி ரகசியம் சொல்லுங்க, சிதம்பர ரகசியம் டெல்லி ரகசியம், டெல்லியை நம்பி இருக்கிறீங்க? டெல்லியை நம்பி இல்ல, இருக்க ஓபிஎஸ் கில்லியை நம்பி இருக்கிறோம். அவர் அதனால சார், இவ்வளவு காலம் ஓபிஎஸ் அவர்களை நம்பிதான் இருந்தீங்க, சட்ட போராட்டம் நடத்தினீங்க, சட்ட போராட்டத்தில் தோல்வி, நாங்க சட்ட போராட்டத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டோங்க, இப்ப நடக்க போகுது பாருங்க அப்படின்னா அது எப்படி ஓபிஎஸ் நம்பினதா இருக்கும்? வேற யாரையோ நம்பி இதை சொல்றதா இருக்கே. ஆண்டவனா இருக்கலாம், அருள் பாலிக்கிறவனா இருக்கலாம், மேல இருக்கவனா இருக்கலாம். நீங்க தான் உண்மையான ஆன்மீக அரசியல் பண்றீங்க.
சின்னம் கிடைக்கிறதுல இருந்து கட்சி கிடைக்கிறதுல இருந்து ஆண்டவன் பார்த்துப்பான் அப்படின்றதுதான் உண்மையான ஆன்மீக அரசியலா? இந்தியாவில பிஜேபியால் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே ராமராஜ்யத்தை முதல் முதலில் தமிழகத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது புரட்சி தலைவர் என்கிற எம்ஜி ராமச்சந்திரன் தான். பாண்டிச்சேரியில அதிமுக சேர்ந்த ராமசாமி தான். இங்க ராமராஜ்யம் ஆல்ரெடி நிகழ்த்தப்பட்டது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரனாகவும் அம்மா ஜானகி அம்மாள் வாழும் ராமரும் ஜானகியுமாக இருந்து ஆட்சியை இங்கு அமைத்து விட்டோம். நாங்க வந்து ஆன்மீக அரசியலுக்கு எதிரானவர்கள் அல்ல. இல்ல, அது அந்த அடிப்படையில கேட்கல சார். நீங்க தவறா புரிஞ்சிட்டீங்க. நான் கேட்பது, நீங்க யாரை நம்பி எங்களுக்கு சின்னம் கிடைச்சிரும், எடப்பாடி பழனிசாமி வந்து தனிமைப்படுத்தப்படுவார், அதுக்குதான் நான் உங்களை கேட்டேன். யாரை நம்பி இந்த முடிவு எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். புரட்சி தலைவருடைய ஆன்மா, புரட்சி தலைவியினுடைய அம்மாவுடைய ஆன்மா நடக்கும் பாருங்க.